நம்ம தக்காளி மிளகு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதுல மிளகு, சீரகம், ரெண்டு பல் பூண்டு, மூணு நறுக்கின தக்காளி சேர்த்து, அது கூட மூணு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்துல எலுமிச்சம்பழம் ரைஸ் புளி போட்டு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வாணலியில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, எண்ணெய் சூடானதும் எண்ணெய் இப்ப சூடாயிருச்சு, அது கூட கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதை நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததும் அது கூட இப்ப கறிவேப்பிலை சேர்த்துருக்கோம். கறிவேப்பிலை சேர்த்து அது கூடயே ஒரு வெங்காயம், குட்டியா நறுக்கிற வெங்காயம் கால் சைஸ் தான் இருக்கும், அதை போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா வதங்கணும். பொன்னிறமாக வேண்டிய அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அரைச்சி வச்சிருக்கிற விழுதி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வரணும். தக்காளியும் நல்லா மசிஞ்சிடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதை சேர்த்து ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் தூளோட ஸ்மெல்லும் போகணும், அந்த அளவுக்கு கிளறி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணியை ஊற்றிட்டு நான் மிக்சியில் அரைச்சி வச்சிருந்தேன், அந்த அரைச்ச இதுலேயே தண்ணி ஊற்றி அப்படியே ஊற்றிட்டேன். லைட்டாக சைடில் பபிள்ஸ் வர அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி தழையை தூவணும்னா ரசம் ரெடி. சுவையான தக்காளி மிளகு ரசம் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.